என்னப்பா என்ன வேணும்? ஐயா ஊர் மக்களுக்கு துணி கொடுக்கணும். கொச்சையில் சார் வாச்சாத்தில இருந்து ஒரு பையன் வந்திருக்கான், ஊர்க்காரங்களுக்கு துணி கொண்டு வந்திருக்கா சார். கேட்டீங்களா சார்? ஓகே சார். ஒன்னு கூட தப்ப கூடாதியா? எவ எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் தூக்கிட்டு வந்து உள்ள போடணும். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் வண்டி எடு. பெண் சிசுக்குளை நடக்காமல் இருக்க அயராது பாடுபட்ட நமது தோழரை பாராட்டி மேலும் அவருடைய பணி சிறக்க வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம். இங்கு கூடியிருக்கும் சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் என் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கும் என் பாசமிகு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக சேவை செய்வது என்றால் சமுதாயத்தில் மிகப்பெரிய துன்பங்களும் கிண்டலும் கேலியும் தான் அதிகம் கிடைக்கிறது. அதையும் மீறி சமூக நல ஆர்வலர்கள் நிறைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நண்பரும் ஒரு உதாரணமாக இருக்கிறார். பணபலம் ஆள்பலம் இருந்தாலும் கூட சமூக ஆர்வலர்கள் நினைத்தால் இந்த நாட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்க முடியும் என்பதற்கு நமது நண்பர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நியாயம் நமது பக்கம் இருந்தால் போலீஸ் அணிவகுத்து நின்றாலும் கூட நாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் துணிந்து போராடுங்கள், அதற்கு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் எதை பற்றியும் எந்த எதிர்ப்பை பற்றியும் கவலைப்படாமல் துணிந்து போராடுங்கள். ஐயா நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏன் அவர் தடுக்கிறீங்க? விடுங்க சார், வாங்க தம்பி, நீங்க அங்க வாங்க. இப்படி ஐயா பெரியவங்களே, ஐயா சொல்லுங்க என்ன உங்க பிரச்சனை? நாட்டுக்காக நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, எங்க கதையை கொஞ்சம் கேப்பீங்களா? ஐயா சொல்லுங்க தம்பி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆவேசப்படுறீங்க? எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு ஐயா, உங்க வாச்சாதி பசங்க எங்களால வாழ முடியுமா தெரியல ஐயா, அதனாலதான் நாங்க எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கோம். என்ன உங்க பிரச்சனை? ஐயா எங்க கிராமத்து மக்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க ஐயா, எங்க ஊரே அழிச்சிட்டாங்க ஐயா, எங்க ஊருக்குள்ள வனாதிகாரிங்க வந்து அட்டகாசம் பண்றாங்க ஐயா, நாங்க எதேதோ மறைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி எங்க மேல வீண் பழி போடுறாங்க ஐயா. விடுங்க சார், அவரை விடுங்க. ஏன் அவரு மேல கை வைக்கிறீங்க? போங்க. முதல்ல கை எடுங்க சார். இந்த இடத்துல வச்சு நீங்க எதை செய்யறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தம்பி நீ போ, போப்பா. நன்றிங்க ஐயா.
குற்றம் செய்த கொடுமை தாங்கவில்லையே. வாழும் எங்கள் மனதில் வாழ்க்கை இல்லையே. போதி மனம் இருந்தும் புத்தரில்லையே. நாதியற்ற எங்களுக்கு நியாயம் எங்களுக்கு